ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சிலர் அப்படி இருக்கீங்க எனக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபிஃப்த் வீக் டே த்ரீ அப்டேட்டட் ஓட்டிங் அனாலசஸ் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் ரெண்டு விதமான ஓட்டிங் அலாலிசஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் எல்லோரும் நல்லா ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க ஒரு சில பேர் எனக்கு நோட்டிஃபிகேஷனே வரல அப்படி சொல்கிறீங்க நம்ம சேனலில் வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சர்ச் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து வீடியோஸ் இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சரிங்களா நானும் வந்துட்டு உங்களை வந்து கம்பல் பண்ண முடியாது பட் நீங்கள் பார்த்தா நல்லாயிருக்கும் சரிங்களா இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வீடியோ போகிறதுக்கு முன்னாடி குறும்படம் இந்த வாட்டி வந்து குறும்படம்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரெண்டு குறும்படம் தேவைப்படுது ஒன்று வந்து கூல் சுரேஷ் வந்து எங்கள் அம்மா வந்து தப்பாக பேசிட்டான் பிரதீப்பு அதாவது நீ ஒருத்தனுக்கு பிறந்திருந்தா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அசிங்கமாக பேசிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பட் பிரதீப் வந்து அந்த மாதிரி சொல்லவே கிடையாது பிரதீப் சொன்னது அம்மாவை மதிக்கிறதே கிடையாது நீ அம்மா அம்மலை சத்தியம் பண்ணி போய் சொல்றியா அப்படின்னு கேட்ட விஷயத்த அப்படி மாத்திட்டாரு அதே மாதிரி நான் என்ன செருப்பால் அடிச்சுக்கணும் அப்படின்னு பிரதீப் சொன்ன விஷயத்த என்ன நீ செருப்பால் அடிப்புன்னு சொன்னால் அட்ரா அப்படின்னு சொல்லி மாத்தி விட்டாப்ல ஸோ இதுக்கு ஒரு குறும்படத்தை போட்டு கூழ் சுரேஷை கிழிக்க கிழிக்கணும் அப்படின்ற மாதிரியும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவரோட தலையில் இருந்த பெல் வந்துட்டு ரிங்காகல அப்படின்னு பிரதீப் சொல்றாரு அவர் ரிங்காச்சு எங்கள் அம்மா அம்மலை சத்தியமா அப்படின்னு சொல்றாப்ல ஸோ இதுக்கும் வந்து ஒரு குறும்படம் போட்டாதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லோ கார்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம பிரதீப் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப்பும் நம்புறாது வெளியில் இருக்கிற ஆடியன்ஸும் நம்புறாங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் பிரதீப்புக்கு எல்லோ கார்டு கொடுக்கணுமா ரெட் கார்டு கொடுக்கணுமா இல்லை வார்னிங் கொடுத்து விட்டுறோமா அப்படின்றத ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃப்ரீ ப்ரொமோஷன் ஸோ அந்த ஃப்ரீ ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா யாருக்கு பண்ணாங்க அப்படின்னா குறிப்பாக அர்ச்சனாக்கு அதுக்கப்புறம் வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே இந்த பாஸ் டீமு ப்ளஸ் மாயா பிரதீப் பூர்ணிமா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்த நாள்லேருந்து இந்த கார்டு என்ட்ரிஸை கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணி இப்போ பார்த்தா கார்டு என்ட்ரிஸ் எல்லாம் மேலே இருக்காங்க பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே கீழே இருக்காங்க போட்டிங்ஸில் எதுக்கு அவட்டமாக இருந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள் மூணாவது பார்த்தீங்கன்னா நிக்சனுக்கு வந்து இன்றைக்கி தான் வந்துட்டு ஃபேக் லவ்னு தெரிஞ்சிருக்கு ஐஷோ ஆனால் ரெண்டு பேருமே ஃபேக்குன்றது நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு பட் அவங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க ஆனால் இந்த சிரிக்கும் சிரிக்கும்போது செம்ம காண்டாவது என்னமோ இவங்க உலக அழகி மாதிரியும் இந்த பிரதீப் ஒரு வாட்டி வந்துட்டு அவர் சொல்லியிருப்பாரு அப்பையும் வந்துட்டுச்சு ஒன்னாக போய் நான் லவ் பண்ணுறதோ அந்த மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சிருப்பாங்க அதே மாதிரி ஒரு சிரிப்பை இன்றைக்கி மாயம் கேட்கும் போதும் நிக்ஸனுக்காக சிரிக்கிறாங்க ஆனால் முத்த மட்டும் நல்லா கொடுக்குறாங்க என்னத்தான் சொல்கிறது ஒன்றும் புரியல சரி இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் வாங்க அந்த அலாலேசஸ்குள்ளே போகலாம் அலாலேசஸ் உள்ள யார் டாப்பில் இருக்கா அப்படி பற்றி நான் அர்ச்சனை இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரத்து எழுநூத்தி எண்பத்தி மூணு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு நாலு அழுது ஓட்டு வாங்குவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அது இன்றைக்கி தான் பார்க்குறேன் ஏன்னா இவங்க வந்ததுலேருந்து அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ் அழுதது மட்டும்தான் ஆனால் வேணுட்டு எழுதாங்களா கேட்டிங்கன்னா கொஞ்சம் இருக்குது பட் இவங்க வந்துட்டு இன்னொருத்தங்களால மனசு உடஞ்சி அழுதாங்க சரிங்களா அதுக்கு முக்கிய காரணம் மாயா பிரதி பூர்ணிமா அவங்க வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணாங்க அதனால் இவங்களுக்கு செம்மகாண்டாக அழுதாங்க ஓவராக அழுதாங்க கேமரா முன்னாடி அழுதாங்க கேட்குற மாதிரி அழுதாங்க எல்லாருக்கும் கேட்டுருச்சு ஓட்டு வந்துருச்சு சரிங்களா இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு தான் இருக்குது ஒரு லட்சம் ஓட்டை வந்து தொடர்றதுக்கு மாசம் வாங்கிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க போலருக்கு ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ஓட்ஸ் வாங்கியிருக்காரு ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி மூணு ஆறு நேற்று வந்து அந்த ரிங் தலையை வச்சுருந்தாங்க பாருங்கள் அந்த கோல்டு ஸ்டார் டாஸ்க்கு அதில் சூப்பராக விளாண்டார் பட் இவரை வந்துட்டு எல்லாரும் வேணுட்டுமே வெறுப்பேர்த்தி அவுட் பண்ணி விட்டாங்க செம்ம காண்ட் பட் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான டெரர் பீஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் அடக்கி வாசிப்பா நினைக்கிறேன் அடுத்த வாரம்லாம் பின்னு பின்னு பின்ன போகிறாரு விஷ்ணு வந்துட்டு சும்மா ட்ராமாக்காக பண்ணுறாரு பாருங்க அதெல்லாம் வந்துட்டு இங்கே ஒரிஜினலாக வெடிக்க போகுது அப்படிதான் என்னோடய அது மட்டும் இல்லாமல் கேட்குற கேள்வியும் கரெக்டாக இருக்குது பூர்ணிமா கிட்ட ஸ்டார்டிங் கிட்டே இருந்தாலும் சரி நேற்று பிரதீப் கிட்ட வச்ச விஷயங்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து அந்த ரிங் ஆகிற அந்த பெல் சவுண்டு தான் வந்துட்டு இந்த டாஸ்கோட அடிநாதமே ஆனால் அந்த பெல் வச்சே நீங்கள் வந்துட்டு எல்லாரும் ஏமாத்துறது தப்பு அப்படி மாதிரி ஒரு சில விஷயங்களாம் பாயிண்ட்ஸ்லாம் வச்சிருந்தாரு நல்லா இருந்துச்சு மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மணி எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஓட்ஸ் வாங்கியிருக்காரு ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி ரெண்டு நாலு இன்றைக்கி மணிக்கு வந்து சரியான வேட்டை இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாஸ் டேலண்ட் ஷோ அப்படின்னு ஒரு விஷயம் வச்சிருக்காங்க ஸோ அதில் கண்டிப்பாக மணியும் ரீனாவும் கலக்கறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்கும் கூடவே அஷுவும் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நாலாவது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா அக்ஷயா இன்னுது அக்ஷயாவா வடக்கடவுலே இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா நாற்பத்திரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி மூணு எட்டு ஸோ அக்ஷயாவுக்கு இவ்வளோ ஓட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றது சத்தியமாக அவங்களுக்கும் தெரியாது நம்மளுக்கும் தெரியாது அப்படி என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க ஒருவேளை பிரதீப் சொன்னால் அந்த காதல் ட்ராக் ஒர்க் அவுட் ஆகிடுச்சோ அப்படி மாதிரி நம்மளுக்கு நினைச்சி சிரிப்பு தான் வருது அஞ்சாவது பேர்ஸ் பார்த்தீங்கன்னா மாயா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா நாற்பத்தொள்ளாயிரத்து முந்நூற்றி பதினாறு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஒன்பது புள்ளி பதிமூணு ஸோ மாயா மாயாவோட வேலை பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு பெசம்ப மாமின்னு பேர் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிக்சனுக்கும் ஐஷுக்கும் எப்படியாவது காதல் சேர்த்து வச்சிரணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் எப்படியாவது பிரிச்சு விட்டுறணும்னு பார்க்குறாங்க ஆக மொத்தத்தில் ஒரு ப்ரோக்கர் வேலையை காசை இல்லாமல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இவங்கள யூஸ் பண்ணி அவங்க விளையாண்டாங்களா இல்லை அவங்க ரெண்டு பேர் யூஸ் பண்ணி மாயா விளையாண்டாங்களான்ற விஷயங்கள் தெரியல அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் இவங்க தான் கேம் சேஞ்சர்ன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது அதுக்கப்புறம் நேற்று வந்து விசித்திரா வின் பண்ணதுக்கு முக்கிய காரணமே இந்த மாயவும் பூர்ணிமும் தான் ஏன்னா முடிவு பண்ணிட்டாங்க மற்றவங்க எல்லாரையும் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு ஃபன் பண்ணி அவுட் பண்ணிவிடுவோம் இவங்களை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டான்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் எல்லாருக்கும் காண்ட ஏற்படுத்தது ஆறாவது ப்ளேஸ் இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்தி எட்நூத்த அறுபத்திரண்டு ஓட்ஸ் வாங்கியிருக்காரு ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி ஜீரோ மூணு ஸோ கானாபாலா அவரோட கருத்துக்கள் வைக்கிறாரு பட் பிக் பாஸ் டைமுக்கு நிறைய சிங் சாக் போடுறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் தோணுது நேற்று ஒரு பாடின பாட்டு யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்ததா இல்லையான்றதை சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏழாவது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா ஐஷோ இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு வோட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி ஜீரோ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்போது அகம் நல்லா தான் முகம் நல்லாயிருக்கும் முகம் மட்டும்லாம் இருந்தால் போதுமா அப்படின்றது நம்மளோட கேள்வி ஏன்னா அகத்தில் வந்து சுத்தமாக ஒரு குப்பையை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம ஐஷோ அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு புதுசாக ஒரு விஷயம் வேறு போயிட்டுருக்கு ஐஷோட வெளியில் இருக்கிற லவர் யாரும் பார்த்தா நிருப்பான் விளங்கிடம் நிருப்பு ஏற்கனவே சும்மாவே குதிப்பார் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சு நான் நிருப்பு விட்டுருவாரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நிறைய பேர் தாரமாக கமெண்ட்ஸ் போட்டுருக்காங்க பட் எனக்கு அது பெருசாக உடன்பாடு இல்லை அதனால் நான் அந்த வீடியோ போடல எட்டாவது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பிராவோ இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவரை பற்றினா நாற்பதாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு வோட்ஸ் வாங்கியிருக்காரு ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி ஜீரோ ஒன்று ஸோ அப்சர்வேஷன் மொடிலே இருக்காரு இவரை வீட்டுறதுக்கு நிறைய பேர் வந்து திட்டத்தை வகுத்துக்கிட்டே இருக்காங்க என்ன ஆக போகுதுன்னு தெரியல பட் போக போக தான் அவரை பற்றி நம்மளுக்கு தெரியும் ஒன்பதாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அன்ன பாரதி இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அவரை பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்து எழுநூற்றி பதினாலு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஸோ அண்ணபாரதி ஆர்ஜே பிராவோ ஐஷு கானா பாலா மாயா இவங்க வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு டவுட் தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் யார் வேணால் போகிறது வாய்ப்பு இருக்குது ஆனால் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா அன்னபாரதி ஆர்ஜே பிரபு ஐஷு இவங்க தான் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்க மாதிரி எனக்கு தோணுது ஸோ இவங்க எல்லாம் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து ஐம்பத்தி முந்நூற்றி அறுபத்தேழு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க இப்போ வாங்க அலூக்குள்ள போலாம் அலலாசர் டூவில யார் டாப்பில் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா மணி இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரத்து எழுநூற்றி பத்து ஓட்ஸ் ஸோ மணி இப்போல்லாம் கொஞ்சம் சுதாரிச்சு விளையாண்டுட்டுருக்காப்பில் இதே மாதிரி விளையாட நல்லாயிருக்கும் ரெண்டாவது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஓட்ஸ் இன்னுமே பெரிய மர்மமாக இருக்குது இவங்களுக்கு எப்படி இவ்வளோ ஓட்ஸ் வருது அப்படின்ட்டு மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கானாபாலா இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நூற்றி எண்பது ஓட்ஸ் ஸோ கானாபாலா கொஞ்சம் ஸ்டெடி ஆகணும் நாலாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மாயா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரத்தி எழுநூற்று தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபது ஓட்ஸ் ஸோ இவங்க வந்து பிக் பாஸில் வந்து நம்ம ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்றத மறந்து ஒரு புரோக்கர் வேலையை பண்ணிட்டுருக்காங்க அஞ்சாவது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தினேஷ் இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்தி ஐநூற்றி அறுபது வோட்ஸ் ஸோ தினேஷ் கேட்குற கொஷின்ஸு அதேமாதிரி விளையாடுற விதங்கள் எல்லாமே சூப்பராக டெரராக இருக்குது கண்டிப்பாக இவர்கிட்ட ஒரு சரக்கு இருக்கு வச்சிக்கோங்களேன் ஆறாவது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா ஐஷு இவங்க எவ்வளோ வோட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்தி இரநூத்தி பத்து ஓட்ஸ் ஸோ ஐஷோ ஒன்றும் இந்த பணம் பேசி பேசுறதுக்கு காண்டாவது ஏழாவது ப்ளேஸ் பார்த்திங்கன்னா ஆர்ஜே பிராவோ இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்தி எண்பது வோட்ஸ் ஸோ ஆர்ஜே பிராவோ அப்சர்விங்லேயே இருக்காங்க டக்குன்னு வெளியே அமிச்சு விட்டாலும் ஆச்சர் இல்லை எட்டாவது பேஸ் பார்த்தீங்கன்னா அண்ணா பாரதி இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓட்ஸ் பாரதி இந்த காமெடி பட்டிமன்றம் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசிகிட்டே வந்து கோட்டை விட்டுறோம் அவ்வளோன்னு பயமாக இருக்குது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அக்ஷயா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ஓட்ஸ் ஒன்றும் ஐஷு போகணும் இல்லை அக்ஷயா போகணும் இதுதான் என்னோட கருத்து ஸோ உங்களுக்கு அனாலசஸ் ஒன் பிடிச்சிருக்கா அனாலேஸ்எஸ் டூ பிடிச்சிருக்கான்னு தான் மறக்காம கே கமெண்ட்ஸ் பாருங்கள் இந்த வாரம் யார் வெளியேற வேண்டும் நீங்கள் இன்றைக்கி யாருக்கு ஓட்டு போட்டிங்க மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் வரைக்கும் பாய் நண்பர்களே